ஸோ ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஒர்க் அவுட் ஃபுட்டு வந்து சொல்லுங்கள் ப்ரோ, அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்காக தான் அந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஷெர்வின் அப்படின்ற நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் தான் அந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நிறைய வீடியோஸ் போட்டோம், ஸோ இந்த வீடியோ போட்டலாம். ஸோ அதனால தான் போஸ்ட் ஒர்க் அவுட் ஃபுட் என்னென்ன ஃபுட்டுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த உணவுகள் நீங்கள் எடுக்கிறது மூலிமா உங்கள் தசைகளை நல்லாவே வலுப்படுத்த முடியும். ஸோ அதனால் மறக்காமல் உங்கள் தசைகளை வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த ஃபுட்லாம் உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு எடுத்துக்கோங்க உங்கள் டயட்டில். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரஸ்ட், ஆஃப்டர் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா 100 grams ஆஃப் சிக்கன் பிரஸ்ட் எடுக்கிறதுனால உங்கள் தசைகளை நல்லா வலுப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் முக்கியமாக எக் அப்படி இல்லாட்டி ஆம்லெட் வந்து நீங்கள் வந்து சாப்பிடுங்க. ஸோ அதிகமாக காரம் அதிகமாக உப்பு ஆட் பண்ணிக்காமல் இது மாதிரி நீங்கள் வந்து 4 முட்டை வந்து சாப்பிட்றதுனால உங்கள் தசைகளை வளர்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலமன் ஃபிஷ் அப்படி இல்லாட்டி ஸ்வீட் பொட்டேட்டோ. சாலமன் ஃபிஷ்னால் கடையில் கேட்டாலே தருவாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் குக் பண்ணிவிட்டு 100 grams எடுக்கிறதும் நல்லது ஆஃப்டர் ஒர்க் அவுட். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நல்லா சுடுதண்ணியில் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுடுதண்ணியில் பாயில் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே வந்து சாஃப்டாக மாவு மாதிரி ஆயிரும் அந்த கிழங்கு. ஸோ அந்த கிழங்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2-3 கிழங்கு வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் கைஸ். அது பார்த்தீங்கன்னா நானும் முன்னாடி சாப்பிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் எடுக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு டயட் வந்து மெயின்டைன் பண்ண முடியும் உங்களால். ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீட் பிரெட், அதாவது வீட் பிரெட் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த வீட் பிரெட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர் ஆட் பண்ணி அந்த வீட் பிரெட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீட் பிரெட் வந்து எடுக்கிறதுனால அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. முக்கியமாக உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதிகமாக ஃப்ரூட்ஸ் இருந்தால் ஃப்ரூட்ஸ் உங்கள் வீட்டில் இருக்கிறத சாப்பிடுங்க. முக்கியமாக பனானா, கண்டிப்பாக பனானா உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் 2 வாழைப்பழம் நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ அது கிடைக்கலன்னா ஆலமண்ட்ஸ், அதாவது பாதாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுவும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஓட் மீல், அதாவது ஓட்ஸ் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாலில் வந்து நல்லா ஊற வச்சு சூடு பண்ணி, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சக்கரை அப்படி இல்லாட்டி நட்ஸ் இது மாதிரி ஏதாவது போட்டு சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் கேட்டிங்க அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டேன். ஸோ எனக்காக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல் இன் ஆப்ஷன்லாம் செட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரே தடவை செக் பண்ணுக்கோங்க. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் தான் கிளிக் பண்ணியிருக்கீங்க, கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல் இன் ஆப்ஷன்லாம் செட் பண்ணணும். ஸோ அப்படினா தான் நான் போடுற ரெகுலரான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ பை கைஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ ஆல்.